ஓகே குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் நம்பர் 5. ஓகேவா, ரைட் ஹேண்ட் த்ரெட் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போதைக்கே பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ ரைட் ஹேண்ட் த்ரெட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணால், ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் டர்னிங் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், நம்ம இது போல் ஸ்டெப் டர்ன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, ஸ்டெப் டர்னிங்ன்றது இதுதான். சரியா ஃபுல்லாகவே நம்ம பாரு, ஸ்டெப் டர்னிங் பழகும் பண்ணுவோம்ல, இது போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் டர்னிங் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்டெப் டர்னிங் பண்ணோடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டு போட போகிறோம். ஓகேவா, த்ரெட்டு போகிறதுக்கு என்ன வேணும், த்ரெட்டு எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா, போல்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு போல்ட் வச்சு என்ன பண்ணோம், த்ரெட்டு வந்து டைட் பண்ணுற பர்பஸ்க்காக நம்ம பயன்படுத்துவோம். ஓகேவா, இது எப்படி த்ரெட்டு போட்டுருந்துட்டு பாருங்கள். ஓகேவா, ஆல்ரெடி முன்னாடி உள்ள வீடியோ நமக்கு தெரியும், இந்த மெத்தடில் நமக்கு என்னது, உனக்கு ஆல்ரெடி இது வரைக்குமே உனக்கு லாஸ்ட் வீடியோவில் எல்லாமே பார்த்துருப்பேன். சரியா, அப்போ த்ரெட்டு மட்டும் எப்படி போடுறாங்க மட்டும் பா, ரைட் ஹேண்ட் த்ரெட்டு மட்டும். நம்ம போட பார்த்து ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. சரியா, ரைட் ஹேண்ட் த்ரெட்னா ரைட் சைட்லேருந்து என்ன பண்ணோம், த்ரெட்டு நம்ம வந்து போட்டு போகணும். லெஃப்ட் சைட் த்ரெட்னா லெஃப்ட் சைடில் என்ன பண்ணுவோம், த்ரெட்டு நம்ம திருவுரு இல்லையா, நெட்டு வந்து போல்ட் வந்து டைட் பண்ண பார்த்து அந்த சைடில் போகணும். அதே ரைட் ஹேண்ட் த்ரெட் எப்படி போகிறது மட்டும் பாரு. வீடியோ போட்டிருக்கேன் சார், தம்பி கவனிப்பா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் த்ரெட்டு போட போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஸ்டெப் டர்னிங் போட்டிருப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்டு, தேர்டு. இந்த தேர்ட் ஸ்டெப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் த்ரெட்டு போட போகிறோம். சரியா, அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கீர் மெக்கானிசம் இருக்கும். இந்த கீர் மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நெட்டை வந்து லூஸ் பண்ணி இந்த ரெண்டு கீரை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும். சரியா, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே த்ரெட்டு போடுற டூல் இருக்கு இல்லையா, இந்த டூலை வந்து இவ்வளோ க்ளோஸில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, மோட்டரை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, டெப்த்து கொடுக்கணும். டெப்த்து கொடுத்துட்டுமா, டெப்த்து கொடுத்த உடனே இங்கே வந்து லிவர் இருக்கும். இந்த தோட்ட கேரேஜில் லிவர் இருக்கும், இந்த லிவரை தூக்கணும் அப்படின்னா த்ரெட்டு போகும்போது. ஓகேவா, த்ரெட்டு தெரியுதா, போட்ட உடனே ஆஃப். நம்பி கவனிப்பா, இப்போ நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் த்ரெட்டு எப்படி இருக்குது, த்ரெட்டு போட்டாச்சா, த்ரெட்டுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், போல்டு லவுது இல்லையா, மோனையில் த்ரெட்டு அதே தான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாரி போல்டு லவுது இல்லையா, நெட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வச்சு டைட் பண்ணேன்னா ஆகிடும் நம்ம மாட்டுங்க டைட் ஆகும். அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த த்ரெட்டு போகிறது. பெரிய பெரிய இன்ஜின், பெரிய பெரிய ஷாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீச்சாக இருக்கும், அது என்ன பண்ணுவாங்க, ஆனால் மே கீழே வந்து ஏதாவது ஷாஃப்ட் வச்சு என்ன பண்ணுவோம், மேலே போல்டு வச்சு முறுக்கிறாங்க இல்லையா, அந்த பர்பஸ்க்கு தான் நம்ம என்ன பண்ணோம், இதை த்ரெட்டு போடுறது. ஓகேவா, த்ரெட்டு போடுறது இது போல் தான் நம்ம என்ன பண்ணலாம் செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி 5th எக்ஸசைஸ்ப்பா. அடுத்து வந்து 6th எக்ஸசைஸ் பார்ப்போம், லெஃப்ட் ஹேண்டு சைட் த்ரெட்டு. சரியா, லெஃப்ட் சைட் த்ரெட்டு. ஓகேவா, குட் மார்னிங்ப்பா. நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய போகிறோம். அந்த 6th எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பார்த்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. இப்போ பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு. ரைட் ஹேண்ட் த்ரெட்டுனா இந்த பக்கத்து போட்டு போனது, இந்த பக்கத்து போட்டு போனால் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, இந்த பக்கத்து போட்டு வந்து என்னது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் எப்படி போட போகிறோன்றத பாரு. அஞ்சு முஞ்சிக்கலாம் தம்பி. பார்த்தீங்கன்னா 6th எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரெட்டு. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரெட்டுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் வந்து ஃபார்வர்ட் கனெக்ஷனில் கொடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் த்ரெட்டு போவோம். இப்படி கொடுத்தா ரிவர்ஸில் கொடுத்தோம்னா மோட்டர் வந்து என்ன ஆகும்னா ரிவர்ஸில் சுற்றும். சரிங்களா, அப்படி ரிவர்ஸில் சுற்றும் பொழுது உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் த்ரெட்டு கிடைக்கும். சரியா, மொதல் பண்ணது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போயிருக்கு இந்த மூமெண்ட்டு, இந்த கேரேஜ் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போயிருக்கும். சரியா, உதாரணத்துக்கு இதை காட்டுறேன் பார், சரிங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் நோக்கா கொஞ்சம் இப்போ நான் எவ்வளோ கீழே இருக்கணும்னா நின்றுடும். மோட்ரு பாருங்கள், மோட்ரு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸில் போட போகிறேன் மோட்ரு. இதை பாருங்கள், மோட்ரு ரிவர்ஸில் சுற்றுவீங்களா, இப்போ அதே ரிவர்ஸ் சேம் இதெல்லாம் தூக்குறேன். இப்போ எந்த சைடு வரைக்கும் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருதுங்களா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு த்ரெட்டு. ஓகேங்களா, டெமோ பார்த்தாச்சா, இப்போ நம்ம எக்ஸசைஸில் த்ரெட்டு போட போகிறோம். சரிங்க சார், ஆன் பண்ணிட்டீங்களா தம்பி. கவனிப்பா, இப்போ எந்த எண்ட்லேருந்து கட்டு கொடுக்குறேன்னு பாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முனையிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், கட்டு கொடுக்கணும். சரியா, இப்போ இப்போ கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முனையிலேருந்து நம்ம கொடுக்கணும். ரிவர்ஸில் சுற்றுறதால ஒரு மாதிரி சவுண்டு வரும் கண்டிப்பாக. சரியா, நல்லா கவனிப்பா,
ஓகேங்களா? ரிவர்ஸில் செய்யும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக செய்யணும். கரெக்டாக மோட்டர் ஆஃப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், கண்டிப்பாக டூல்லாம் உடஞ்சிரும், ஜாப்பும் வீணாகிடும். புரியாதா தம்பி? இது நீ செய்ய செய்ய தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரியா தம்பியும் கவனிப்பா, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு. சரியா? ரைட் ஹேண்ட் த்ரெட்டுன்றது இது வருது பார்த்தியா, இது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, இது வந்து என்ன த்ரெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். ஓகேவா? இதுவும் ரெண்டு எக்ஸ்மெண்ட்டு, அஞ்சாவது எக்ஸ்மெண்ட், இது அஞ்சாவது எக்ஸ்மெண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு, ஆறாவது எக்ஸ்மெண்ட் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. ஓகேவா? ரெண்டு எக்ஸ்மெண்ட் இருக்கும் ஆர். ஓகே, தேங்க்யூ.